ஹை எவ்ரிவன், நான் எம்சி தமிழரசன். இயர் இப்ப இருக்கக்கூடிய இடம் வந்து அபு சரோவர் போட்டிக்கோ கீழ்பாக்கல இருக்கோ. எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் சென்னை சென்னை ஒன் சாப்டருடைய சாப்டர் ட்ரைனிங் நடந்தது. ஒரு கோலாகலமா வந்து 200+ ஆண்டர்பிரனர்ஸோட பியூட்டிஃபுல்லான ஒரு செஷன் முடிச்சோம். முடிச்சதுக்கு அப்புறம் வந்து லைக் ஸ்டால்ஸ் விசிட் பண்ணும்போது பார்த்தா ஒரு ஸ்டால் ரொம்பவே அட்ராக்ட் பண்ணிச்சு. வேற லாட் ஆஃப் ஸ்டால்ஸ் சார், அதுல வந்து ஒன் ஆஃப் தி பார்ட்னர்ஸ் இல்ல ஸ்பான்சர் சொல்லலாம், சில்வர் ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிஷோர் டிம்பர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லான வுட் ஒர்க்லாம் இங்கே இருக்கு, டீக் வுட். இப்போ வந்து இதை பற்றி டெக்னிக்கலாக வந்து நான் நிறைய பேச போகிறது கிடையாது. இதோடைய ப்ரொப்ரைட்டர் மிஸ்டர் கிஷோரியே வந்து நம்ம வந்து இன்டர்வியூ பண்ண போகிறோம். அவர் வந்து என்னெல்லாம் சொல்ல போகிறார் அப்படின்னா, என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் அவங்ககிட்ட இருக்கு, வாட் ஆர் தி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். சில பேர் வந்து தேக்கு அப்படின்னும் போதே இப்படி பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கணுன்ற மாதிரிலாம் நம்ம மைண்டில் சில விஷயங்கள் வச்சுருப்போம். அதை பற்றிலாம் வந்து ஷேர் பண்ண போகிறாரு. ஸோ வெல்கம் கிஷோர் சார். ஸோ தி ப்ரொப்ரைட்டர் ஆஃப் கிஷோர் டிம்பர். ஸோ பேசிக்கலாக நம்ம இன்றைக்கி என்ன எதிர்பார்க்கணும், ஒரு 2 or 3 minutes நீங்க என்ன சொல்லணும் சார்? ஃபர்ஸ்ட் பேசிக்கலி உங்க ஷாப் எங்க இருக்கு, மேனுஃபேக்சரிங் எங்க இருக்கு அப்படின்றது. சார், நம்ம ஷாப் வந்து பாத்தீங்கன்னா ரெட்மிஸ்ட் திருவாரூர் ரைரோட்ல அலமாஜி இருக்கு சென்னையில. நம்ம பேசிக் என்ன பண்றோம்னா, நம்ம வுட் ரெடி, அதாவது படாக்கு தேங்கி உத்தி இந்த ஃபான்ஸ் எக்ஸ்பிஸ் பண்றோம். அது போக ரவுண்ட் லாக் ஃபார்ம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா காப்பர் செக்ஷன். இதுல நம்ம என்ன பண்றோம்னா, இங்க உங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி டோர்ஸ் விண்டோஸ் நீங்க என்ன மாடல் கேட்டாலும் கஸ்டமைஸ் பண்ணி பண்ண முடியும். ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் இல்ல டோர் கேரளா டைப் சிஎன்சி மிஷின்ஸ் இருக்கு. அதுல நீங்க எந்த டிசைன் கேட்டாலும் நம்ம காட் பண்ணி முடியும். இப்போ உங்க ஓன் பேஜே வேணும்னு நினைச்சாலும் நம்ம அதுக்கான டிசைன் உங்க டோர்லயே உங்க பேஜ் பண்ண முடியும். நம்ம மேனுஃபேக்சர் பண்ற டோர்ஸ் எப்படி பண்றோம்னா, நம்ம ஒரு ஆர்டர் எடுத்து கூட பண்ண நினைக்கிற நம்ம 20 days டைம் கேட்போம். அதுல ஃபர்ஸ்ட் 10 days வந்து நம்ம சீசனிங் பேக்ல உங்க நல்லா ட்ரை பண்ணிடுவோம். அதோட மாஸ்டர் கண்டென்ட் லெஸ் தேன் 12 வந்த பிறகுதான் உங்களுக்கு காட் பண்றதுக்கே போகும். ஸோ வி கேன் பி வெரி ஷியோர் தட் உங்களுக்கு பின்னாடி கிராக்ஸ் ஜாயின் பண்ண மாதிரி எதுவும் வராது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எது கைடன்ஸ் தேவைப்படாமல் நல்லா கைட் பண்ண முடியும். ஸோ இப்போ பேசிக்கலி வந்து இப்போ சில பேர் வந்து இருக்கிறதுலே தேக்கு டீக்கு மட்டும்தான் வந்து பெஸ்ட் குவாலிட்டிலாம் நினைப்பாங்க. அது உண்மைதானா இல்லை யூ ஹவ் எனி அதர் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆல்சோ? பிஃபோர் 30 years பார்த்தோம்னா, அப்போ டீ குட்ன்றது பர்மா டீக்கில் இருந்து வந்து வெல் க்ரோன் ஃபாரஸ்ட். அப்போ மரங்கள் எல்லாமே ஒரு 30 years 40 years வளர்ந்த மரங்கள். இப்போ வெரி குட் சார். இப்போ வந்து டீக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த கமர்ஷியல் இது மாதிரி பிளான் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணி வராங்க. ஸோ ஒரு 8 years மரம் 10 years மரம் அதெல்லாம் வருது. அதெல்லாம் போக நம்ம 100% டீ கூட குவாலிட்டி அசூர் பண்ண முடியாது. அதோட நீங்க டீக்கில் பெட்டர் கேட் வேணும்னா பர்மா டீக்கு போடலாம் சார். இல்ல டிராபிக்கல் ட்ரீஸ் படாக்கு வாங்கி அந்த மாதிரி கொஞ்சம் பெட்டரா இருக்கும், டியூரபிளா, நல்லா டியூரபிளா இருக்கும் நம்ம சென்னை கிளைமேட் அந்த மாதிரி. ஓகே கிஷோர் சார், இப்போ மேபி இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து உங்களோட கஸ்டமர்ஸா இருக்கலாம், இல்ல கஸ்டமர்ஸா வரவங்களா இருக்கலாம், இல்ல அவங்ககிட்ட ஆல்ரெடி டீக்கு இருக்கவங்களா இருக்கலாம். இப்போ வந்து ஒரு சில பயம் இப்ப எனக்கு எல்லாம் இருக்குன்னா, டீ காரட்டோ இல்ல உட்டா இருக்கும் தண்ணியில போட்டு வாஷ் பண்ணவே பயப்படும், என்ன ஆகுமோ, இல்ல டஸ்ட் வந்துச்சுன்னா இல்ல டர்ட் வந்தா கூட. இதுல ஏதாவது டூஸ் அண்ட் டோன்ஸ் ஏதாவது இருக்கா, என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம்? பொறுத்த வரைக்கும் நேச்சுரல் 100% சால்வ்னா நம்ம தண்ணி பத்தி கவலைப்பட வேண்டியது, தண்ணி போட்டு வாஷ் பண்ண எல்லாமே பண்ணலாம். மேக்ஸிமம் போனா இருக்க வார்னிஷ் போகும், அவ்வளவுதான், திரும்பி நம்ம வார்னிஷ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அதுல நம்ம என்ன பாக்கணும்னா, வாசக்கால கரையான எதிர்ப்பாம இருக்கு அந்த மாதிரி எல்லாம் கேர் பண்ணுங்க. தண்ணி கொஞ்சம் நம்ம வாஷ். சோ பேசிக்கலி இப்ப தண்ணி போட்டு வாஷ் பண்ணி வந்து உட் ப்ராப்ளம் சார், சாலிட் உட் ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ சோ மச் சார். அண்ட் எஸ், இந்த வீடியோ பாக்குற நீங்க சப்போஸ் நீங்க கிஷோர் டீம் பர்ஸ் கான்டாக்ட் பண்ண அப்படின்னா, அப்கோர்ஸ் யூ கேன் மெசேஜ் மீ ஆன் மை வாட்ஸ்அப் 9003087198. அண்ட் அப்கோர்ஸ் ஃபியூச்சர்ல இன்னும் சில வீடியோஸும் பண்ணுவோம். மேபி அவங்களோட ஃபேக்டரியில வந்து என்ன மாதிரியான ப்ராசஸ் நடக்குது, வேற என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Thank you so much. MC Thamizharasan signing off. You can be in touch with me on my WhatsApp 900-308-7198. And once again, it's all for you. Maybe it would have intricacy and a work issue. So this is Burma teak with brass. You're very good at carving. மண்டபம் ஃப்ரேம் செட். இப்போ இந்த மண்டபம் ஃப்ரேம் செட் வீட்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணலாம், இல்லை வெளியே ஏதாவது கமர்ஷியலான இடம் இல்லத்தில் கூட யூஸ் பண்ணலாம்? இல்லை வீட்டுக்கு தான் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வெளியே கமர்ஷியலுக்கு என்ன சைஸில் என்ன இதில் கேட்குறீங்களோ அது மாதிரி பண்ணலாம். இப்போ இதுதான் டிசைன்ஸ், இல்லை நீங்கள் டிசைன்ஸ் இங்கே கொண்டு வரலாம், அதுக்கான மரம் சைஸ் எல்லாமே நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டோர் எடுத்தீங்கன்னா, இது ஒரிஜினல் வித் பிராஸ். ஸோ இது வந்து 360,000 ப்ராடக்ட். இப்போ இதோட ஒரு ரெப்ளிகா வந்து சீப்பஸ்ட்டாக இதே மாதிரி வேணும் யாராச்சும் கேட்டாங்கன்னா நம்மளால் லோயராக பண்ண முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அது 360,000 சொன்னால் இது வெறும் 60,000 தான். அதில் வந்து உள்ள ஒரிஜினல் பிராஸ் இருக்குது, இது வந்து பிராஸ் கோட்டட், அந்த கோல்டன் கோட்டல வந்து இது மரம் தான், மரத்தை வந்து நம்ம இந்த மாதிரி சிஎன்சியில் கட் பண்ணி இது. சூப்பர். ஆனால் லுக் வைஸ் வந்து ரெண்டுமே வந்து சிமிலராக இருக்கும். நம்ம காஸ்ட் பற்றி நம்ம கலர்ஸ் வந்து நீங்கள் என்ன மாதிரி ஷேட்ஸில் கேட்கணும் அது மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். சூப்பர், தேங்க்யூ சார். ஆல்ரைட், தேங்க்யூ எவ்ரிவன். எம்சி தமிழரசன் சைனிங் ஆஃப்.